Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி காடை முட்டை வறுவல், குயில் எக் ரோஸ்ட். சிக்கன் எக்கை விட அதிகமான பெனிஃபிட்ஸ் அண்ட் டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ இந்த காடை முட்டை வறுவலை எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். எக்கை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம், 5 to 10 மினிட்ஸ் ஆகும். சேம் நம்ம சிக்கன் எக்கை பாயில் பண்ணுற அதே ப்ராசஸ் தான். வேக வச்சு மேலே இருக்கிற ஷெல்லெல்லாம் உரிச்சு எடுத்தாச்சு. ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய், 1 வெங்காயம். இப்போ இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் ரோஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா இதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இதில் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எக்கையும் சேர்த்துடலாம். எக்கை சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபைனலாக 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் 1 மினிட்டுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக காடை முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக காடை முட்டை வறுவல் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்த்தோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் எங்கள் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.